ஹை கைஸ், ஆல் ஐசான் ரஃபா. கடந்த 2-3 நாட்களாகவே சோசியல் மீடியாவில் உலகம் புறா ட்ரெண்டான விஷயம்தான் இந்த ஆல் ஐசான் ரஃபா. இந்த ஆல் ஐசான் ரஃபா ட்ரெண்டானதுக்கு காரணம் என்ன, இதில் இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனை என்னன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறமா உலகத்தில் இப்படியும் மனுஷங்க இருக்காங்களா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கும். கடந்த 7-8 மாதங்களாகவே இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கிற போரை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆனால் இதிலிருந்து 1 வருஷத்துக்கு முன்னாடி பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஹமாஸ்னு சொல்லப்படுற ஒரு கேங் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த தாக்குதல்னால இஸ்ரேலுக்குமே சில பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் திருப்பி இஸ்ரேல் பாலஸ்தீன் மேலே பண்ண தாக்குதலை விட அது கம்மி தான். திருப்பி இஸ்ரேல் பாலஸ்தீன் மேலே பண்ண தாக்குதலில் பாலஸ்தீனில் கிட்டத்தட்ட 35,000 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அப்படி இறந்து போன அந்த 35,000 பேருமே ஹமாஸ் கேங்கை சேர்ந்தவங்களும் கிடையாது, தீவிரவாதிகளும் கிடையாது, சாதாரண பொதுமக்கள். அந்த தாக்குதலிருந்து தப்பிச்ச பாலஸ்தீனை சேர்ந்த சில பேர் தன்னுடைய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய கஜான்னு சொல்லப்படுற ஒரு இடத்துலயே அகதிகளா போறாங்க. கஜாலேயுமே சில சின்ன சின்ன ஊர்கள் இருந்திருக்கு. அங்க போன மக்களையுமே இஸ்ரேல் சும்மா விடல. மக்கள் போற எல்லா இடத்துலயுமே பின்னாடியே தாக்குதல் பண்ணிட்டே வந்திருக்காங்க. இப்படி அந்த மக்கள் ஒரு ஒரு இடமா நகர்ந்து போயிட்டு இருக்கும் போது தான் இந்த இடத்துல கஜா கேங் இருக்காங்க, அந்த இடத்துல கஜா கேங் இருக்காங்க அப்படின்னு பின்னாடியே தாக்குதல் பண்ணிருக்காங்க. அப்பதான் ஒரு ஒரு இடமா நகர்ந்து போன அந்த மக்கள் கடைசியா ரஃபான்னு சொல்லப்படுற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமாவுமே அந்த மக்கள் இருக்கக்கூடிய ரஃபால இஸ்ரேல் தாக்குதல் பண்ண தயாரானாங்க. அப்பதான் அமெரிக்காவுடைய பிரசிடென்டான ஜோ பைடன் ஒரு விஷயத்த சொல்றாரு. இதுக்கு மேல பாலஸ்தீன் மக்கள் இருக்கக்கூடிய ரஃபால இஸ்ரேல் தாக்குதல் பண்ணா நாங்க எந்த ஒரு வெப்பன்ஸையுமே தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால இஸ்ரேல் நாங்க ரஃபால தாக்குதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா தான் ரஃபால இருக்கக்கூடிய மக்கள் மேல எந்த ஒரு முன்னறிவிப்புமே இல்லாம இஸ்ரேல் குண்டுகள் போட்டிருக்காங்க. இந்த தாக்குதல்னால கிட்டத்தட்ட 45 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அந்த தாக்குதல்ல அப்பாவை இழந்த பசங்க தலையில்லா குழந்தைய அப்பா கையில வச்சுட்டு கதறி அழுகுறது, இந்த மாதிரியான வீடியோக்கள் இன்னமுமே சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரியான சம்பவங்களை பார்க்கும்போது ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி மனுஷங்களுக்கு ஈவு இறக்கமே இல்லையா அப்படின்னு தோணுது. இப்போ இஸ்ரேல் குண்டு போடப்பட்டதுக்கு என்ன காரணம்னு கேட்டதுக்கு ஹமாஸ் கேங்கை சேர்ந்த 2 முக்கியமான தலைவர்கள் அன்னைக்கு ரஃபால இருந்தாங்கன்னு தெரிய வந்துச்சு, அதனால தான் நாங்கள் குண்டுகளை போட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற ஒரு இடத்துல தான் நாங்கள் தாக்குதல் பண்ணலான்றதோம், ஆனால் தவறி அந்த குண்டுகள் ரஃபால விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னமுமே இஸ்ரேல் இந்த போரை நிப்பாட்டி சமாதானம் ஆகிறதுக்கு தயாராக இல்லை. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த தாக்குதலை பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.